நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நிறைய கனவுகளோடு தான் ஒவ்வொரு பெற்றவங்களும் வளர்த்துட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட கனவுகள் எல்லாமே புதைக்கப்பட்டு அந்த குழந்தையும் இறந்து போய் புதைக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் திருவேணி. அந்த குழந்தையுடைய கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளவேடு, திருமலிசை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய வெள்ளவேடுக்கு பக்கத்தில் இருக்க ஆண்டர்சன் பேட்டை அந்த பகுதியில் ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் ஒரிசாலேருந்து வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படி வேலை பார்க்குறதுல இரண்டு பேர் தான் அமித் மற்றும் அவந்தி. அந்த தம்பதியினுடைய குழந்தை தான் திருவேணி, 4 வயசாகுது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3:30 to 4 அந்த டைமிங்கில் அவங்க கூட நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படி வேலை பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து அந்த குழந்தைய கடைக்கு கூட்டி போயிருக்காங்க. அவங்களும் சாதாரணமாக விட்டுட்டு இருந்திருக்காங்க, எப்பவும் கூட்டி போகிறது தானே அப்படின்னு சகஜமாக இருந்திருக்காங்க. ஆனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திரும்ப அந்த குழந்தை வரவே இல்லை. கூட்டி போனவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் அப்போதே அந்த குழந்தைய வந்து இன்னொருத்தர் மூலமாக அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்ற மாதிரி பதில் கிடச்சிருக்கு. தொடர்ந்து அந்த குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருக்காங்க, குழந்தை கிடைக்கல. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. B7 வெள்ளவேடு காவல் நிலையத்தில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அன்றைக்கி இரவு முழுவதும் குழந்தையை தேடி பார்த்துருக்காங்க, குழந்தை கிடைக்கல. மறுநாள் காலையில் அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு செங்கற்சூளையில் வேலை பார்க்குறவங்க ஒரு குழந்தையினுடைய உடல் கிடைக்கிறதா சொல்லி அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நேரில் போய் பார்க்கும்போது இவங்களுடைய அந்த திருவேணி அப்படின்ற குழந்தை தான் அங்கே இறந்து சடலமாக இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் பிறகு போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீஸார் அந்த குழந்தையினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. பிரேத பரிசோதனை முடிஞ்சு அந்த குழந்தையை இவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த குழந்தையினுடைய உடலையும் இவங்க வந்து புதைச்சிட்டாங்க. இந்த கதை முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த வழக்கில் யார் குற்றவாளி? போலீஸார்கிட்ட நம்ம மேலும் தகவலை விசாரிக்கும் போது செக்ஷன் 174 கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்கைக்கு மாறான இறப்பு. இந்த குழந்தை வந்து ஒருவேளை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் சில மீடியாக்கள்லாம் அந்த மாதிரி நியூஸும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் போலீஸார்கிட்ட அதை நம்ம கேட்கும்போது, இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன்னும் எங்கள் கைக்கு வரல, அது உறுதியாக கிடைச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த தகவலை உறுதியாக சொல்ல முடியும். போக்சோ சட்டத்தில் ஏன் நீங்கள் இன்னும் ஆக்ட் எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, பாலியல் ரீதியாக எந்த ஒரு வன்புணர்வு இருக்குது அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உறுதிப்படுத்தப்பட்ட மட்டும்தான் நாங்கள் வந்து போக்சோ சட்டத்தின் கீழே வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த குழந்தை வந்து ஒரு இயற்கைக்கு முறையில் இறந்திருக்காங்க, அதனால தான் 174 கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. யார் தான் இருக்கும் அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது, அந்த இடத்துல இவங்க கூடவே வேலை பார்க்கக்கூடிய நிராகர் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த குழந்தைய சாயங்காலமாக ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து கடைக்கு கூட்டி போகிறதா கூட்டி போயிருக்காரு. மீண்டும் வரும்போது அந்த நபர் மட்டும்தான் தனியாக வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. அதனால போலீஸார் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கிட்ட தீவிரமான விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர்கிட்டையும் தீவிரமான விசாரணையை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. B7 வெள்ளவேடு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதே சூழ்நிலையில் இந்த ஒரிசாலிருந்து வந்த இவங்களுக்காக தங்களுடைய ஆதரவு தெரிவித்து வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து அவங்களுக்கு தேவையான சட்ட ரீதியான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இது சம்பந்தமாக என்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த விஷயத்தில் இந்த கேஸில் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. 265 கிரைம் நம்பரு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பீஷர் டெத்துன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. CRPC வந்து 174 CRPC தான் போட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ஆய்வுக்கு வந்து ஒன்றும் சரியாக ரிப்போர்ட் ஒன்றும் வரல. அந்த ரிப்போர்ட்டுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து, இது வரைக்கும் யாரையும் வந்து சஸ்பெக்ட் டெத்தில் இதுவரை யாரையுமே கைது செய்யலை. இதுவரை யாரையும் முறையான முறையில் யாரையும் விசாரணை செஞ்சதாகவும் தெரியலை. இது விசாரணை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறாங்க. இதோடைய டெத்து, இதோட இவங்க இறந்து போன உடல் இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து காயங்கள் அதிகமாக இருக்குது. கற்பழிச்சு கொண்டதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அவங்க இதை போய் பார்த்தோம்னா ரேப் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம உடல் ஆய்வுக்கு ஒரு வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து முழுமையாக நம்ம சொல்ல முடியும். இந்த இப்போதைக்கு வந்து போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் நம்ம பேசின வரைக்கும் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் வந்து இது விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இதுவரையும் யாரையுமே ஒரு ஆளை கூட இதை அரெஸ்ட் பண்ணலை. இது வரைக்கும் எந்த அமைப்பு யாரையுமே இதுவரையும் அரெஸ்ட் பண்ணாத தான் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதை வந்து நாங்கள் வந்து சட்ட ரீதியாக நாங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எங்களோட கட்சி சார்பாக. இப்போ அந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியாக வன்புறுத்தப்பட்டிருக்காங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்டால் இதை வந்து போக்சோ சட்டத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாலியல் வன்புறவுக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து போக்சோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்ஸ்பெக்டர் அதை வந்து நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் போராட்டியும் கூட இது கண்டிப்பாக வந்து ஆய்வுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து போக்சோவை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ இந்த போக்சோ இருந்தாலும், இந்த ஏற்கனவே இவங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலும் சரி, நாளுக்கு நாள் நம்ம ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான சட்ட வரைவு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம போக்சோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 18 வயசு கீழே உள்ள குழந்தைகளை வந்து
பாலியல் தொடர்புக்கு உண்டாக்கி அவங்க வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா தான் வந்து சிறந்ததாக இருக்கும். அதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பில்லாக பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் அதை வந்து கொண்டு வந்தால் வெளிநாடுகளில் அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரிக்க பாலியல் தொடர்புக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் வெளியே வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பு விடுதலை முன்னணி இயக்கத்தினுடைய அமைப்பை சேர்ந்த மாநில பொறுப்பாளர் தான் ஜெயநேசன். அவர் இந்த சம்பவம் எப்படி வெளியே வந்ததுன்றதை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறார், சொல்லுங்கள். இந்த சம்பவத்தை நேற்று மாலை கேள்விப்பட்டவுடனே அண்மை பக்கத்து ஊரினால் இந்த செய்தி எனக்கு கிடைச்சிருது. என் ஊர் வந்து திருமணிசை, திருமணிசை வெள்ளவாடி ஸ்டேஷனை ஒட்டியதுனால. அதுக்கடுத்து இன்னைக்கு காலையில் போய் விசாரிக்கும்போது அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களையும் ஒரிசாவை சேர்ந்த அந்த ஏழை தொழிலாளர்களையும் விசாரித்து ஆறுதலெல்லாம் தெரிவித்து விட்டு வந்து உங்களுக்காக நாங்கள் போராடுவோம், இந்த நீதி கிடைக்க வரும் போராடுவோம் போது அந்த திரிவேணி கொல்லப்பட்ட திரிவேணியுடைய தாய் அவந்தியும் அமித்தும் என்னோட கண்கலங்கினாங்க. அந்த மக்கள் தொழிலாளர்களாக ஒன்று சேர்ந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க சொன்னாங்க. உடனே நான் வந்து முகநூல் பதிவில் தனிப்பட்ட முறையில் வெல்பர் கட்சிக்கும் தகவலை தெரிவித்தேன். அதன் அடிப்படையில் முகமது கோசவர்கள் தன்னுடைய வழக்கறிஞரோடு இங்கே வந்திருக்காங்க. இங்கே நம்ம காவல் நிலையத்துக்குள்ளே நுழையும் போதே அந்த செங்கர் சூளை அதிபருடைய இடுபடி கைத்தடி அந்த மேனேஜர் தடுக்கிறான். அப்பா கொல்லப்பட்ட குழந்தையுடைய அப்பா விசாரணையில் இருக்காருன்னு, கொல்லப்பட்ட குழந்தையுடைய அப்பாவை நான் காலையில் தான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், எங்கிட்டே அவன் மறைக்கிறான். அப்போ இதில் வந்து அந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையை காப்பாற்றி கொள்வதற்காக ஏதுமற்ற மொழியற்ற அந்த மக்களை உழைப்பு ரீதியில் சுரட்டியது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை கொலையை மறைப்பதற்கான அத்தனை விதமான முயற்சிகளையும் அந்த நிறுவனம் முயற்சிக்கிறது. அதற்கு காவல்துறை உடந்தையாக இருக்குமோ என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைப்பும் வெல்பர் கட்சியும் இதை விடாது. நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், எங்களோடு வெல்பர் கட்சி இணைந்து செயல்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது, இப்போ வரைக்கும் எந்த விதமான விசாரணைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்த்தோம். உண்மையிலேயே நம்ம ஊரில் இருந்துட்டு ஒரு சிலருந்து வந்தவங்களுக்காக நம்ம வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கணும். நாளுக்கு நாள் தமிழ்நாடு போன்ற பகுதிகளுக்கு வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தாங்க போயிட்டுருக்கு. இது நம்ம ஏற்கனவே சில வீடியோக்களில் இதனால் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்றதெல்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். இதை தாண்டி எந்த ஒரு மாநில அரசாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு, தமிழ்நாட்டிலேருந்து வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வேலைக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த மாநில அரசுகள் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பான முறையில் எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை இந்த நேரத்தில் முன் வச்சுக்கிறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு கெட்டு போகாமல் அவங்களுக்கு படிப்பு ரீதியாக தேவையான நடவடிக்கைகளையும் அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் அந்தந்த அரசாங்கம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்துக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் யார் குற்றவாளிகளோ அவங்க கடுமையான முறையில் சட்டப்படி தண்டிக்கப்படணும் அப்படின்றத சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். நன்றி, வணக்கம்.